அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரில் தஞ்சமே. நிலையான சொந்தம் நீங்காத பந்தம், நிலையான சொந்தம் நீங்காத பந்தம். அவரின்றி வேறில்லையே, அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவர் தஞ்சமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்தியாவில் உள்ள பிரான்சிஸ்கன் குருக்களால் பின்வரும் கருத்துக்களுக்காக திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மறைந்த சிஸ்டர் இன்னசென்சியா, சிஸ்டர் ஃபவுஸ்டினா, சிஸ்டர் ஃபாதர் ஒலிவர் மற்றும் சிஸ்டர் பால்பினாவுட் ஆன்மலை பார்ட்டிகளுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மறைந்த எஸ் பி அருளப்ப ராஜியோட ஆன்மலை பார்ட்டிக்காக குடும்பத்தினர் ஒப்பு கொடுக்கின்றார்கள். மறைந்த சேவியர் ராஜன், லில்லி தெரசா, இக்னாசியா அம்மாள் ஆன்மலை பார்ட்டிகளுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மறைந்த அசோக் கோமஸ் அவருடைய முதலாவது ஆண்டு நிலையை ஒட்டி அவருடைய ஆன்மலை பார்ட்டிக்காக குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். உடல்நலம் கொடுத்தமைக்காக இறைவனுக்கு நன்றி திருப்பலியாக ஆரோக்கியராஜ் அவர்கள் அவர்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. ஜான் வில்லியம் ஃபிலிஸ் அவருடைய பிறந்தநாளை ஒட்டி இறைவனுக்கு நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. பால் சகாய ஆந்தனி தன்னுடைய பிறந்தநாளை ஒட்டி இறைவனுக்கு நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார். இறைவனுக்கு நன்றி திருப்பலியாக மார்கரெட் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இறைவனுக்கு நன்றி திருப்பலியாக அல்போன்ஸ் சௌந்தர்யா இவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளையும் விசுவாசத்தை அடிப்படையாக வைத்து நமது ஆன்மீக வீட்டினை உறுதியாக கட்டி எழுப்ப வேண்டுமென்று உவமையின் வழியாக நமக்கு இறைமகன் இயேசு கிறிஸ்து அறிவுறுத்துகின்றார். விசுவாசம், நம்பிக்கை இவைகளை அடிப்படையாக வைத்து நமது ஆன்மீக வீட்டினை உறுதிப்படுத்த வேண்டிய வரங்களை நாம் இத்திருப்பலியை மன்றாடி நாம் தகுந்த முறையிலே பங்கு விரும்புகிறட்டு. நமது பாவங்களையும் குற்றங்களையும் ஏற்று மன்னிப்பினை வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள் குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக்கு. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 24, இறைவசனங்கள் 8-17 முடிய. யோயாக்கின் அரசனான போது
அவனுக்கு வயது 18 எருசலேமில் 3 மாதமே அவன் அரசாண்டான் எருசலேமை சார்ந்த எல்நாத்தானின் மகள் நெகுஸ்தா என்பவளே அவனுடைய தாய் யோயாக்கின் தன் தந்தை செய்த அனைத்தின் படியே ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தான் அக்காலத்தில் பாபிலோனிய மன்னன் நெபுக்கத் நேசரின் படைவீரர் எருசலேமின் மீது படையெடுத்து வந்த நகரை முற்றுகையிட்டனர் அப்பொழுது பாபிலோனிய மன்னன் நெபுக்கத் நேசரும் வந்து நகரை முற்றுகையிட்டிருந்த வீரர்களோடு சேர்ந்து கொண்டான் எனவே யூதாவின் அரசன் யோயாக்கினும் அவன் தாயும் அவன் அலுவலர்களும் தலைவர்களும் அதிகாரிகளும் பாபிலோன் மன்னனிடம் சரணடைந்தனர் அவனை பாபிலோன் மன்னன் தான் ஆட்சியேற்ற 8 ஆண்டில் சிறைப்படுத்தினான் பின்பு அவன் ஆண்டவரின் இல்லத்திலும் அரண்மனையிலும் இருந்த செல்வங்களை எல்லாம் எடுத்துச் சென்றான் ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி ஆண்டவரின் இல்லத்தில் இஸ்ரவேலின் அரசர் சாலமோன் வைத்திருந்த எல்லா பொன்கலன்களையும் துண்டு துண்டாக்கினான் மேலும் அவன் எருசலேம் முழுவதையும் தலைவர்கள் அனைவரையும் ஆற்றல் வாய்ந்த 10,000 படை வீரர்களையும் சிற்ப கலைஞர்களையும் கொல்லர்களையும் நாடு கடத்தினான் நாட்டில் ஏழை மக்களை தவிர எவரையும் விட்டு வைக்கவில்லை மேலும் அவன் யோயாக்கினையும் அரசனின் தாயையும் மனைவியரையும் அவனுடைய அதிகாரிகளையும் நாட்டின் தலைவர்களையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு நாடு கடத்தினான் மேலும் வலிமை வாய்ந்த 7,000 பேர்களை கொண்ட முழு படையையும் போர்த்திறனும் உடல் ஆற்றலும் கொண்ட 1,000 தச்சர்களையும் கொத்தர்களையும் அவன் சிறைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு சென்றான் யோயாக்கினுக்கு பதிலாக அவனுடைய சிறிய தந்தை மத்தனியாவை அரசனாக்கி அவனது பெயரை செதேக்கியா என்று மாற்றினான் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி உமது பெயரின் மாட்சியை முனிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடியும் ஆண்டவரே கடவுளே வேற்று நாட்டினர் உமது உரிமை சொத்தினுள் புகுந்துள்ளனர் உமது திருக்கோவிலை தீட்டுப்படுத்தியுள்ளனர் எருசலேமை பாழடைய செய்தனர் உம் ஊழியரின் சடலங்களை வானத்து பறவைகளுக்கு உணவாகவும் உம் பற்றுமிகு அடியாரின் உடல்களை காட்டு விலங்குகளுக்கு உணவாகவும் அவர்கள் அளித்துள்ளார்கள் பல்லவி உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே அவர்களின் இரத்தத்தை தண்ணீரென எருசலேமை சுற்றிலும் அள்ளி இறைத்தார்கள் அவர்களை அடக்கம் செய்ய எவரும் இல்லை எங்களை அடுத்து வாழ்வோரின் பழிச்சொல்லுக்கு இலக்கானோம் எங்களை சூழ்ந்துள்ளோரின் நகைப்புக்கும் ஏளனத்திற்கும் ஆளாகிவிட்டோம் ஆண்டவரே இன்னும் எவ்வளவு காலம் நீர் சினம் கொண்டிருப்பீர் என்றென்றுமா உமது வெஞ்சினம் நெருப்பாக எரியுமோ பல்லவி உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே எம் மூதாதையரின் குற்றங்களை எம் மீது சுமத்தாதேயும் உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கிறோம் எங்கள் மீட்பராகிய கடவுளே உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும் உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும் எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் பல்லவி உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களை விடுவியும் ஆண்டவரே அல்லேலூயா 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 அல்லேலூயா
என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் என்கிறார் ஆண்டவர் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் 7 வசனங்கள் 21 முதல் 29 முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர் அந்நாளில் பலர் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே உம் பெயரால் நாங்கள் இறைவாக்கு உரைக்கவில்லையா உம் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா உம் பெயரால் வல்ல செயல்கள் பல செய்யவில்லையா என்பர் அதற்கு நான் அவர்களிடம் உங்களை எனக்கு தெரியவே தெரியாது நெறிகேடாக செயல்படுவோரே என்னை விட்டு அகன்று போங்கள் என வெளிப்படையாக அறிவிப்பேன் ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெருங்காற்று வீசியது அவை அவ்வீட்டு மேல் மோதியும் அது விழவில்லை ஏனெனில் பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தம் வீட்டை கட்டிய அறிவிலைக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெருங்காற்று வீசியது அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது இயேசு இவ்வாறு உரையாற்றி முடித்தபொழுது அவரது போதனையை கேட்ட மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர் ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் அறிஞரை போல் அன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நாம் யாருக்கு செவிமடுக்க வேண்டும் நாம் எந்த ஒரு அதிகாரத்தை பின்பற்ற வேண்டும் இந்நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது நற்செய்தியின் இறுதியிலே மக்கள் இயேசுவை பற்றி இவர் அதிகாரத்தோடு போதிக்கின்றார் என்று அவரை பற்றி கூறினார்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் இருந்தது அந்த அதிகாரமானது உலகை ஆட்டி படைக்க அல்ல அதற்கு மாறாக மக்களுடைய நல்வாழ்வுக்காக ஆகவேதான் அவர் கூறுகின்றார் யார் யார் வெளிப்படையாக ஆண்டவரே ஆண்டவரே என்று என்னை அழைக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் இறைவனுக்கு ஏற்றவர்களாக இருக்க முடியாது அதற்கு மாறாக தங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை அடிப்படையாக வைத்து தங்களது ஆன்மீக வீட்டினை இறை வார்த்தையினுடைய ஒப்புதலோடு அவர்கள் கட்டி காக்கின்ற பொழுது அவர்களை ஏற்புடையவர்களாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் ஆதரவும் என்றுமே இருக்கின்றது இந்த ஒரு அதிகாரத்தோடு மக்கள் மத்தியிலே அவர் போதிக்கின்றார் இந்த அதிகாரமானது ஒரு மாறுபட்ட அதிகாரமாக இருக்கின்றது இந்த அதிகாரமானது மக்களை அழிக்க வந்த அதிகாரம் அல்ல அதற்கு மாறாக மக்களை அன்பு செய்து அவர்களை அரவணைக்க வந்த அதிகாரம் இந்த அதிகாரமானது மக்களை ஒடுக்க வந்த அதிகாரம் அல்ல அதற்கு மாறாக மக்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை நல்வழிப்படுத்துகின்ற ஒரு அதிகாரம் ஆகவேதான் அவரும் அந்த மக்களை பார்த்து நீங்கள் நல்லவர்களாக வாழ்வதும் அல்லது தவறான முறையில் இருப்பதும் உங்களுடைய கைகளில்தான் இருக்கின்றது எப்படிப்பட்ட வழியில் நீங்கள் ஆன்மீகத்தை வளர்க்கப் போகின்றீர்கள் எப்படிப்பட்ட வழியில் நீங்கள் விசுவாசத்தை வளர்க்கப் போகின்றீர்கள் அதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் அதற்கு எதிர்மாறாக நாமும் பார்க்கின்றோம் இந்த உலகத்தினுடைய அதிகாரம் தலைவர்களை பார்க்கின்றோம் பெரியவர்களை பார்க்கின்றோம் அவர்கள் ஒரு சில சமயங்கள் அல்லது பெரும்பாலும் மக்களை ஆட்டி படைக்கின்றார்கள் மக்களை அடிமைப்படுத்துகின்றார்கள் மக்களை ஒடுக்குகின்றார்கள்
பல்வேறு சூழ்நிலையிலே மக்களுக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கின்றார்கள். இந்த அதிகாரத்தை நாம் பின்பற்ற போகின்றோமா, இந்த அதிகாரத்திற்கு நாம் அடிமையாக இருக்கப் போகின்றோமா, அல்லது இறைமகன் இயேசு கிறிஸ்து வருகின்ற அந்த அதிகாரத்துக்கு நாம் கீழ்ப்பட்டு நமது ஆன்மீக வாழ்க்கையை பலப்படுத்தி கொள்ளுகின்றோமா, இது நமது கைகளில் தான் இருக்கின்றது. ஊமையாக அவர் கூறுகின்ற பொழுது நமது ஆன்மீக வீட்டை இந்த உலக வாழ்க்கையின் அடிப்படையில் வைத்து கட்டி எழுப்புகின்றோமா, அல்லது விசுவாசின் அடிப்படையில் கட்டி எழுப்புகின்றோமா, முடிவு எடுப்பது நாம் தான். இறைவன் நமக்கு அருளை தருகின்றார், அதனை முழுமையாக ஏற்று நாம் நமது ஆன்மீக வீட்டினை உலக அதிகாரத்திற்காக அல்ல, மாறாக விசுவாசின் அடிப்படையிலே கட்டி எழுப்புவோம், நமது வீட்டினை பேணி காப்போம். ஆமீன். மறைந்த பி ஜோஸ் ஜோசப் பி ராயன் அவருடைய ஆன்மலை பார்ட்டிக்காகவும் நாம் மன்றாடுவோம். விசுவாசிகளின் மன்றாட்டு நிறைவாழ்வின் ஊற்றாகவும் அனைத்திற்கும் காரணமாகவும் இருக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவும் புனிதர்களின் பரிந்துரையாலும் நம்மை மீட்ட நமது வானக தந்தையிடம் நமது மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். புனித செபஸ்டியன் வழியாக உம்மை வாயுங்கள் வேண்டுதல்களை கேட்டருளும். எங்கள் நாட்டு தலைவர்கள் மற்றும் சமூக தலைவர்களுக்காக மன்றாடுகின்றோம். பணம், பதவி, அதிகாரம் ஆகியவற்றிலிருந்து தங்களை விடுவித்து அன்பிலும் பிறநல சேவையிலும் தங்களை ஈடுபடுத்த அவர்களை ஆசீர்வதிக்குமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனித செபஸ்டியார் வழியாக உம்மை மகிமைப்படுத்தும் எங்கள் மன்றாட்டுகளை கேட்டருளும். ஏழ்மை, வறட்சி, பிணி, முதுமை மற்றும் அநீதியின் கொடுமையினால் துன்பப்படும் எல்லா மக்கள் மீதும் உமது கருணை கண்ணோக்கி இந்த அடிமைத்தனத்திலிருந்து இவர்கள் விடுபடவும் மக்களை தூண்டி அருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனித செபஸ்டியார் வழியாக உம்மை மகிமைப்படுத்தும் எங்கள் மன்றாட்டுகளை கேட்டருளும். உடல் நோயால், மனநோயால் வருந்துவோர், தனிமையில் வாடுவோர் மற்றும் தளர்வுற்றோர் அனைவரையும் உமது அன்பின் ஆதரவால் தேற்றி அருளை இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனித செபஸ்டியார் வழியாக உம்மை மகிமைப்படுத்தும் எங்கள் மன்றாட்டுகளை கேட்டருளும். இவ்வுலக பிடியிலிருந்து விடுபட்டு உம்மில் இழைப்பாரும் எங்கள் சகோதர சகோதரிகள் மீது உமது பேரின்ப ஒளி வீசவும் அவர்களது பிரிவால் துன்புறும் மக்களுக்கு ஆறுதல் அளிக்கவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புனித செபஸ்டியார் வழியாக உம்மை மகிமைப்படுத்தும் எங்கள் மன்றாட்டுகளை கேட்டருளும். மன்றாடுவோமாக. எல்லாம் அல்ல தந்தையே, பல வகை நோய்களினால் வருந்தும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்காக, குறிப்பாக இக்காலகட்டத்திலே கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் மன்றாடுகின்றோம். வேத சாட்சியான புனித செபஸ்டியார் வழியாக சமர்ப்பித்த எங்கள் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். உம் மகன் தனது பாடுகளினால் கீழ்ப்படுதை துய்த்து உணர்ந்து நிறைவுள்ளவராக முடிவில்லாம் மீட்பின் காரணமானது போல எங்கள் வாழ்வில் நிகழும் துன்பங்களும் சோதனைகளும் எங்கள் மீட்பிற்கும் நிறை வாழ்விற்கும் உதவுகின்ற அருட்சாதனங்கள் என்பதை உணர்ந்து வாழ உம் திருமகனும் எங்கள் ஆண்டோருமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் தருகின்றேன் தந்தா என்னையும் தருகின்றே, எல்லாம் தருகின்றே தந்தா என்னையும் தருகின்றே, இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை, இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை, உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைந்து தருகின்றேன், என்னோடு இணைந்து தருகின்றேன், எல்லாம் தருகின்றேன் என்னையும் தருகின்றே, பிறருக்காக வாழ்வதில் நான்
உம்மிடம் தருகின்றேன். பிறருக்காக வாழ்வதில் நானும் என்னையே உம்மிடம் தருகின்றேன். பிறரின் சுமையை விரும்பி சுமக்க என்னையும் தகுதியாக்குவாய், என்னையும் தகுதியாக்குவாய். எல்லாம் தருகின்றே அந்தா, என்னையும் தருகின்றே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இத்திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமையிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து உரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்வனவாக. அவர் பாடபட உளம் கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் பருமளவும் உமது இறப்பினை அறிக்கை எழுகின்றோம். உமது உயிர்ப்பினையும்
ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுக்கு வந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் வந்து ஆடுகின்றோம். ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆந்தனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் மீது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுக்கு வந்து உமது திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். ஈவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியினை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்க வந்தவர். இந்த செம்மறி விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். திருப்பலி திருவிருந்தில் கலந்து கொள்ள இயலாதவர்கள் ஆன்மீக திருவிருந்தில் இயேசுவை பெற புனித அல்போன்ஸ் லிகோரியாரின் ஜெபம். என் இயேசுவே, நீர் திவ்ய நற்கருணையில் மெய்யாகவே பிரசன்னமாயிருக்கிறீர் என்று விசுவசிக்கின்றேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட உம்மை நான் அதிகமாய் நேசிக்கின்றேன். அருட்சாதன திருவிருந்தில் உம்மை பெறுவதற்கு பசித்தாகம் கொண்டவனாய் இருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது அத்திருவிந்தில் உம்மை பெற என்னால் இயலாததால் ஆன்மீக முறையிலாவது என் ஆன்மாவை ஊட்டியருளும்.
திருப்பளி திருவிருந்தில் உம்மை பெறுகின்ற போது உண்டாகும் உமது ஐக்கியத்தை போல் இப்பொழுது என்னையே உம்மோடு முழுமையாக இணைக்கின்றேன். உம்மை விட்டு என்றும் நான் பிரிய விடாதேயும். ஆமேன். மன்றாடுவோமாக்கு. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உம்மை கனிவுடன் கெஞ்சி கேட்கின்றோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் பலியின் பயனாக்கு எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக்கு. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நவநாள் ஜெபம். புனித செபஸ்தியாரையும் துன்புறும் மக்களின் ஆறுதலானவரையும் உமது உதவியை நாடி வந்துள்ளோம். உமது வல்லமையில் நம்பிக்கை வைத்து நாங்கள் சமர்ப்பிக்கும் மன்றாட்டுக்களை இரக்கத்தின் ஊற்றாகிய நாம் இறைவனிடம் பெற்றுத்தாரும். உண்மை சீடராய் விளங்குபவரே, உமது ஆர்வத்தையும் உறுதியான நம்பிக்கையையும் பின்பற்ற எமக்கு உதவி செய்யும். உமது அன்பு சுவாலை எங்கள் இதயத்தில் பற்றி எறிய செய்தருளும். இதனால் நாங்கள் வானகத்தில் இருக்கும் தந்தையையும் எங்கள் அயலாரையும் எங்களை நாங்கள் நேசிப்பது போல நேசிப்போமாக. இறை தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் நற்செய்தியில் கிறிஸ்து காட்டிய வழியை நாங்கள் பின்பற்றி வாழவும் எங்களுக்காக பரிந்து பேசும். இதனால் தன்னலத்தை விடுத்து பிற நலனுக்காய் இறைவன் அளிக்கும் சந்தர்ப்பங்களை நாங்கள் அடையாளம் கண்டு வாழ நீரே இந்நாள் முதல் எமக்கு வழிகாட்டியாகவும் இருப்பீராக. எங்கள் திருமுழுக்கின் போது நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற துணை செய்யும். எப்பொழுதும் விசுவாசத்தின் ஒளியில் வாழ்கின்ற வரத்தையும் எங்களுக்கு பெற்றுத்தாரும். கிறிஸ்துவின் நற்செய்தியின்படி வாழவும் அவரது அன்பில் வளரவும் எமது பக்தி முயற்சிகளை துணையாக இருந்தருளும். நோயற்றோரின் நம்பிக்கையும் கிறிஸ்துவின் உன்னத வேத சாட்சியுமான புனித செபஸ்தியாரே, இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுக்காக மன்றாடுவோமாக்கும். எங்கள் வானக தந்தையே, எங்கள் ஜெபங்களையும் காணிக்கைகளையும் துன்பங்களின் மூலம் கீழ்ப்படுதலை கற்றுத்தந்த உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக எங்கு ஏற்றுக்கொள்ளுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். அவர் வழியாகவே உம்முடைய திட்டத்திற்கு பணியவும் எங்கள் வாழ்வின் துன்பங்களை சகித்து கொள்ளவும் இறுதியில் நீர் அருளுகின்ற நிறைவான பேரின்பத்தை நாங்களும் அனுபவிக்கும் அருளைத்தாரும். என்றென்றும் எங்களை பாதுகாத்து ஆட்சி செய்கின்றவர் நீரையும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையையும் உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக,
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்து அருளும். அருளிருந்த மரியே வாழ்க்கை, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நோய் நோடி நீக்க வல்லவரே, எம்பார் புகழ் புனித செபஸ்தியாரே, வேதத்திற்காயுயிர் தந்தவரே, யாவர்க்கும் அருள் வரம் தருபவரே, நோய் நோடி நீக்க வல்லவரே, எம்பார் புகழ் புனித செபஸ்தியாரே, வேதத்திற்காயுயிர் தந்தவரே, யாவர்க்கும் அருள் வரம் தருபவரே. போற்றி புகழ்ந்து பாடிடுவோம் நம் புனிதன் பெருமைகளை, போற்றி புகழ்ந்து பாடிடுவோம் நம் புனிதன் பெருமைகளை. நோய் நோடி நீக்க வல்லவரே, எம்பார் புகழ் புனித செபஸ்தியாரே, வேதத்திற்காயுயிர் தந்தவரே, யாவர்க்கும் அருள் வரம் தருபவரே. இறையாட்சி மண்ணில் மலர தன்னையே தந்தவரா, நம் இறையேசு உரை தனல் வழியில் என்றுமே வாழ்ந்தவரா. இறையாட்சி மண்ணில் மலர தன்னையே தந்தவரா, நம் இறையேசு உரை தனல் வழியில் என்றுமே வாழ்ந்தவரா. இறைஞ்சுவோர்க்கு இறங்கி இறைவனை வேண்டி நிறைவரம் தருபவராம், அவர் புகழினை பாடிடுவோ, அவர் புகழினை பாடிடுவோ. நோய் நோடி நீக்க வல்லவரே, எம்பார் புகழ் புனித செபஸ்தியாரே, வேதத்திற்காயுயிர் தந்தவரே, யாவர்க்கும் அருள் வரம் தருபவரே. நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாரதனையும் புரிவோ. நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசயம் புரிவோ. நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசயம் புரிவோ.
அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்த முது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமை எங்களை உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழி நடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறை அன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஆமென். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்குட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். நன்மையே உருவான இறைவன், நமக்கு தம் அருளை அளித்து ஆசிரை பொழிந்து எல்லா தீமைகளின் நின்றும் நம்மை காத்தருள்வாராக. ஆமென். புனித அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸ் அசிசியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கிளாரம்மாளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித செபஸ்தியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களே, புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.